அல்லாஹுதாலா ஆதமலை இஸ்லாத்தை சைத்தான் வழிகெடுத்ததுக்கான ஊடகத்தை சொல்கிற நேரத்தில் தான் சொல்கிறான் ஆதமலை இஸ்லாத்துக்கு அதில் ஆதமலை இஸ்லாத்தையும் ஹவ்வா அலை இஸ்லாத்தையும் அல்லாஹூத்தாலா சொர்க்கத்தில் வச்சு வலா தக்கரபாது ஷஜரா இந்த மரத்துக்கு நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று சொல்றான் அல்லாஹூதா டோட்டல் சொர்க்கமும் கொடுக்கப்பட்டு இந்த மரத்தை நெருங்க வேண்டாம்னு சொல்கிறான் சொன்ன பின்னால சைத்தானுக்கு ஒரு பெரிய ஒரு பலம் என்னென்னா மனுஷனுக்கு வந்து ஒரு குறிப்பிட்டத்தில் விதிவிலக்காக கொடுத்து அதில் தான் என்ன கூட இருக்கும் சும்மா நீங்கள் ஒரு பட்டி இதை திறக்க வேண்டாமனு போட்டு பாருங்க உலகத்தில் எத்தனையோ பொட்டியெல்லாம் திறந்தீங்க அதை பற்றி யோசிக்க மாட்டான் இதை திறக்க வானாண்டு ஏன் போட்டிக்கிறான் டெய்லி யோசிக்கணுன்னு தான் போகும் அந்த பக்கத்தில் வளங்கிட்டா இதை திறக்க வானாண்டு ஏன் போட்டிக்கிறான் இவன்ட் மனசு தாங்காது வளங்கிட்டா அதில் யாராவது ஒருத்தன் சொல்லிட்டான் வைங்களே ஏன் திறக்க வானான்னு போட்டிக்கிறான்னு சொல்லி நாலா அன்றைக்கு சொல்கிறேன் ரெண்டு போனான்னு வேணா உசுறு போயிடுறேன் எனக்கு வேணா என்னன்னா நாலு அன்றைக்கு சொல்கிறேடா சொல்லிட்டு போ என்ன மண்டை வெடிச்சிரு மாதிரி மனிதன் இயல்புது உங்களை பற்றி ஒரு விஷயம் ஒருத்தர் சொன்னார் அடுத்த கிழமை சொல்கிறேன் ரெண்டு போகணும் நைட்டுக்கே கோல் வரும் உங்களுக்கு என்ன அது என்ன விஷயம் சொன்னார் எனக்கு மண்டை வெடிக்க போகிற மாதிரி விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இருக்கும் மனிதனுடைய பெரிய பலகீனங்கள் உண்டு ஆத மனசில் அந்த படைத்த உடனே ஷைத்தான் அப்படி சுற்றி வந்தானான் அதுக்கப்புறம் அவருடைய உள்ளத்தை பார்க்குறான் சைதான் ரைட் உள்ள ஒன்றுக்குது கட்டுப்படுத்தி கொள்ள முடியாத ஒரு படைப்புன்றதை சைதான் அறிந்து கொண்டான் சகி முஸ்லீம்ல வருது அப்போ சைத்தானுக்கு ஒரு பெரிய நொலஜ் இருக்குது சைதானுக்கு ஒரு பெரிய நொலஜ் இருக்குது அதனால் இப்ளிஷ் வந்து மிச்சம் பொறுமையாக தான் செயல்படுவான் அவசரமெல்லாம் இல்லை விளங்கிட்டா மவுத்து வரைக்கும் ட்ரை பண்ணுவான் மவுத்து வரைக்கும் ட்ரை பண்ணுவான் அதனால் அவன் ஆதமலை ஆத்துட்ட போய் என்னதெல்லாம் சொன்னால் நல்லா குருவானில் சொல்லி காட்டுறான் அதுதான் அல்லாஹூத்தாலா ஆதமை இப்படி வழிகெடுத்தான்னு முடிக்கலை என்னென்ன சொன்னால் எப்படி எப்படி சொன்னால் ஏன் சொன்னால் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இது மாதிரி உங்களே வழிகெடுக்காமல் கெடுக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு நல்லாஹூத்தாலா சொல்கிறான் ஆதமலை ஆத்துட்ட போய் என்ன அதாவது உள்ளத்துக்குள்ள எண்ணங்களை ஏற்படுத்துகிறான் ஆனால் நல்ல தஃசீல் கொடுத்தான் எல்லாத்துக்கும் சைத்தான் நல்ல தௌசீர் தான் கொடுப்பான் எப்படி எல்லாவற்றுக்கும் நல்ல தௌசிற்று அவன்ட்டு அகப்பட்ட பின்னால தான் அந்த சகுவத்தி என்ற மரத்தை நல்லா வளர்ப்பான் அவன் அகப்பட்ட பின்னால நீங்கள் அகப்படுகின்ற வரைக்கும் நல்ல தஃசீர் தான் செய்தான் கொடுப்பான் பாருங்கள் ஒரு மனித சில மனிதர்கள் அந்த சப்ஜெக்ட் வர முன்னால் சில மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதாவது சில பாவங்கள் விடுதலை பெற முடியாத சில பாவங்கள் இருக்கும் ஈடுபட்டுட்டு திடீர்னு தௌபா செஞ்சு அழுது கண்ணீர் வடித்து பள்ளி போயிடுவாங்க இதுக்கப்புறம் அந்த பாவம் செய்கிறது இல்லை அப்படின்னு போயிடுவான் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாளைக்கு அப்படியே போயிட்டு இருக்கும் மறுபடி திருப்பி அதே பாவத்தில் விழுந்துருவாங்க மறுபடி தௌபா செஞ்சு அழுது கண்ணீர் வடிச்சிட்டு மறுபடி பள்ளி போயிடுறது இப்படியே ஒரு இருபது முப்பது தடவை நடக்கும் இப்படி சொல்லுவான் சைத்தான் வந்து என்ன அல்லாவோட விளையாடுறியா இது பேசுறது சைத்தான் தான் இது எப்படி அல்லாவோட விளையாடுறியா ஒன்றில் தௌபா செய் நிரந்தரமாக தௌபா செய்யணும் இல்லைன்னா தௌபா விட்டுரு இல்லைன்னா தௌபா உட்ரு அல்லது பாவத்தை விட்டுரு இவன் தௌபா விட்டுர்றது எதை விட்டுறது தௌபா விட்டுறது என்றைக்கு நான் இந்த பாவத்தை உட்றனோ அன்றைக்கு தான் நான் தௌபா செய்கிறது இந்த பாவத்தில் ஃபுல்லாக ஈடுபட்டுக்க நிற்கிறது ஏற்கனவே பாவம் செஞ்சு செஞ்சு தௌபா செஞ்சு செஞ்சுருந்தான் இப்போ என்ன தௌபா விட்டு போட்டு பாவம் செஞ்சுட்டு ஆனால் அந்த அட்வைஸ் அல்லாவை கண்ணியப்படுத்தினதான் நினைக்கிறான் யாரை கன்னியப்படுத்தினான்னு நினைக்கிறான் அல்லாவை கண்ணியப்படுத்துகிறதா அவன் நினைக்கிறான் அப்போ என்ன செய்தான் செஞ்ச வேலை என்னென்னா இந்த பக்கத்துக்கே ஆக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அல்லாவை என்ன கேவலமாக நினைக்கிறியா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டோன்னே இவன் செஞ்சு ராகுல்றான் இமாம் ஹசனுல் பசரி அஹம்தா அவர் ஒரு செய்தி சொல்கிறாங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு செய்தி சொல்கிறாங்க ஒரு மரம் வணங்கப்பட்டுக்குன்றிருக்குது ஒரு மரம் ஒரு மரம் வந்து வணங்கப்பட்டுக்கன்று இருக்குது அப்போ இதை வெட்டுறதுக்காக இது என்னடா சிறுக்கு நடக்குது அப்படின்னு வெட்டுறதுக்காகவே ஒரு மனிதர் போறாரு அந்த மரத்தை எப்படியாவது வெட்டிடணும் அப்படின்றதுக்காக போறாரு போகிற வழியில் இபிலிஸ் குறுக்கிடுறார் இப்படிஸ் குறுக்கிட்டு வந்து ஏன் இந்த மரத்தை வெட்ட போகிறாய் இல்லை மக்கள் எல்லாம் சிறுக்கு செய்கிறான் மனித ரூபத்தில் இப்படி சொந்திக்கிறான் ஒரு கதை ஹசன் பசரி சொல்றாரு என்ன மனித ரூபத்தில் வந்து என்ன நீ என்னத்துக்கு இந்த மரத்தை வெட்ட போகிறாய் அப்படின்னு கேட்குறான் இப்படிஸ்னு தெரியாது இல்லை எல்லாரும் சிறுக்கு வைக்கிறாங்க நீ வைக்கலா நீ போக வேண்டியதானே நீ சிறுக்கு வைக்கல உனக்கு என்ன பிரச்சனை சும்முள்ள மரத்தை வெட்ட போறான் இல்லை அது மக்கள் சிறுக்கு வைக்க தடுக்கணும் அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சி உன்னை வெட்ட விட மாட்டேன்னு சொல்லி சண்டை பிடிச்சி வெற்றிட்டார் இந்த மனிதர் என்னை செஞ்சிட்டாரு வெற்றிட்டார் மனித வடிவத்தில் வந்து இப்படி சோத்துவிட்டார் பின்னால் மறுபடியும் இவர் போராட்டத்தோட சொல்கிறேன் பாரு நீ வெட்டாத நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் என்ன ஹெல்ப் பண்ணுறேன் என்றைக்கும் நீ எலும்பக்கூட ரெண்டு தீனார் உடைய தலைவணையை கீழே இருக்கும் என்றைக்கும் உனக்கு ரெண்டு தங்க தீனார்கள் என்ன உனோட தலையணை கீழே இருக்கும் யார் இதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு கேட்டார் இந்த மரத்தை வெட்டாமல் ரெண்டு தீனார் கிடையாது யார் உறுதிப்படுத்துறது அப்படின்ட்டு நானே கொண்டு வைப்பேன் ஓகே போயிட்டார் அடுத்த நாள் பார்க்குறாரு எலும்பினார் ரெண்டு தீனார் இருக்குது எலுமினார் என்ன ரெண்டு தீனார் வந்து தலையணை கீழே இருக்குது சந்தோஷம் அதுக்கு அடுத்த பார்த்தா காணா ரெண்டு தீனார அடுத்த நாள் பட்ஜெட் எழுப்புறார் தீனார் காணா ஏமாத்திட்டானே என்று சொல்லி என்னது மறுபடியும் மரத்தை வெட்ட போகிறார் மறுபடியும் என்ன செய்கிறாரு மரத்தை வெட்டுறதுக்காண்டி வேகமாக போகிறாரு அதே சை தான் என்ன மனித ரூபத்தில் வந்து மூணாவது குரஸ் பண்ணுறான் குரஸ் பண்ணின உடனேயே ஏமாத்துக்காரன் நீ அப்படி என்று சொல்லி என்ன அவனோட சண்டை பிடிக்கிற சொன்ன நீ என்னத்துக்கு மரத்தை வெட்ட போகிற நீ தான் சிறுக்கு வைக்கல நீ ஏமாற்றிட்டாய் இந்த மரத்தை வெட்டித்தானாவை என்று சொல்லி சண்டை நடக்குது சண்டை நடந்தா மனித ரூபத்தில் வந்து இப்ளீஸ் வெத்திட்டான் இவர் தோல்வி அடைஞ்சிட்டார் தோல்வி அடைஞ்ச உடனே மனித உபத்தை இந்த இப்படி சொல்கிறா நான் யார் தெரியுமா நான் தான் செய்தான் நீ ஃபஸ்ட்டுக்கு வந்த நேரில் மிச்சம் ஈமானோட வந்தாய் ஃபஸ்ட்டுக்கு வந்த டைமில் வந்து மரத்தை வெட்டணுமென்ற ஈமானோடு வந்தாய் அதனால் உன்னே வெற்றி பெற முடியலை எனக்கு இப்போ நீ வந்தது ரெண்டு தீனாக இருக்காக இப்போ நீ வந்தது வந்து ரெண்டே ரெண்டு தீனாக இருக்காங்க உன்னே லேசாக நான் என்ன செஞ்சிட்டேன் வெற்றி பெற்றேன் அதில் உன்னை எப்படி கொண்டு போய் வைக்கணுன்றதுக்கு தான் நான் இந்த பிளானை என்ன செஞ்சேன் நான் போட்டேனே தவிர ரெண்டு தீனாருக்கெல்லாம் நான் என்ன செய்யலை உனக்கு தார அளவுக்கு நான் ஏமாலயம் இல்லை உன்னை வந்து உலர் ரீதியாக பல உன்னை பலகீனப்படுத்துறது எப்படி அதுதான் இடையில இந்த ரெண்டு தீனார் இப்போ நீ வந்தது ரெண்டு தீனாருக்கு தான் மரத்தை வெற்ற சப்ஜெக்ட் நேரத்தோட முடிஞ்சிச்சு மரத்தை வெற்ற சப்ஜெக்ட் நேரத்தோடய முடிஞ்சிட்டு சொன்ன செய்தியை ஹசனுல் பசர் அஹமுல்லா அவர்கள் சொல்கிறாங்க உண்மையிலே என்னோடய வாழ்க்கையில் நிறைய இது நடக்கும் எடையில் செய்தான் என்ன செய்வான் நல்ல ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பான் செய்ய போவான் அதுக்கடையில் உலகத்தை குறுக்கிட்டு திருப்பி அந்த உலகம் கிடைக்காம போயிடும் மறுபடி பழைய நிலம் மாதிரி செய்ய போறா சரி வர நீ மாறிட்டாய் நீ என்ன செஞ்சிட்டாய் எடையில் உலகத்துக்காகவும் மற்ற ஒரு காரியத்துக்காகவும் சைத்தான் ஒன்னே திருப்பிட்டான் உள்ளத்தை பலகீனப்படுத்திட்டு சைத்தான் மறுபடியும் உன்னோட யுத்தம் செய்வான் அப்போ சைத்தான் வெற்றி பெறுவான் அப்போ என்ன செய்வான் சேம் யுத்தம் தான் சேம் போராட்டம் தான் ஆனால் முதலாவது முறை நீ கிளாஸ்ல நூறு வீதம் இருப்பாய் ரெண்டாம் முறை நீ ஏதோ ஒரு உலக விஷயத்தோட கலந்திருப்பாய் சைத்தான் வெற்றி பெறுவான்ட்டு இமாம் ஹசனுல் பசூர் ரஹமுல்லா அவர்கள் இந்த செய்தி என்ன செய்கிறாங்க எடுத்து சொல்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே சைத்தான் வந்து இந்த வஸ்வாஸ் என்ற அந்த பலத்தை வந்து மிக பலமாக யூஸ் பண்ணுவான் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு ஆதாரம் அப்போ மனிதர்கள் நம்ம எப்பயும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கெட்ட எண்ணங்கள் இந்த ஆரம்ப கட்டத்தில் இந்த வஸ்வாசுடைய எண்ணங்களில் சைத்தான் தோண்ட வைக்கிறான் அதில் கவனமாக இருக்கு அப்போ ஆதமலை இஸ்லாத்தில் போன சைத்தான் முதலாவது சொன்னேன்னா மானஹா குமா ரப்பு குமா அன்ஹாதி ஷஜரா இந்த மரத்தை விட்டு இறைவன் தடுத்ததெல்லாம் நீங்கள் இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிடுவீங்க இல்லாட்டி மழக்காகிருவீங்க இதுக்கு தான் அல்லா தடுத்தான் சைத்தான் வந்து உங்களுக்கு அழிக்கிற வாக்கை வந்து நீங்கள் நம்புவீங்களா இல்லையாண்டெல்லாம் யோசிக்கிறது இல்லை வணங்கிட்டா தைரியமாக வாக்கு கொண்டு அழிப்பான் சைத்தான் எப்படி நீங்கள் உண்டில் மழைக்காகிருவீங்க அல்லது என்ன நீங்கள் வந்து சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிருவீங்க இப்போ நாங்கள் இவ்வளோ உலகத்தில் அமல் செய்யறது கஷ்டப்படுறது அல்லது பாவங்களை விடுவோம் முடி நினைக்கிறதுலாம் எதுக்காக வேண்டி சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிறதுக்காக தானே எண்ணம் நல்லது எண்ணம் என்ன நல்லது அப்போ அதே எண்ணத்தை ஆதமலை சொலாத்துக்கும் ஹவ்வா அலைசலாத்துக்கும் செய்தான் போடுறான் நீ சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்குற இவ்வளோ நல்ல எண்ணம் சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்குறதுக்கு செய்தான் வழிகாட்டுறான் சொர்க்கத்தில் அப்ப தப்சீர் சைத்தான் அல்லாட வசனத்துக்கு கொடுத்த தப்சீர் தான் அது அல்லாஹ் தடுத்துக்கிற வலா தக்கரபாண்ட அது ஏன் தடுத்தான் தெரியுமா அப்படின்னு ஒரு தப்சீரை சைத்தான் கொடுக்குறான் அந்த தப்சீர் எப்படி என்ன எங்களுடைய லட்சியம் அது சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிடும் என்பது ஆனா அவன் செஞ்ச வேலை சொர்க்கத்துல நிரந்தரமா வெளியேற்ற வெளியேற்றி திருப்பி அமல் செஞ்சு தௌபா செஞ்சு மன்னிச்சாதான் திருப்பி சொர்க்கம் போற மாதிரி தான் ஆனா கொடுத்த தப்சீர் தலகிலா நீ சொர்க்கத்துல நிரந்தரமா தங்கணும் இது ஒரு நாள்ல செஞ்சிருப்பானா சைத்தான் இல்ல மகுமா சத்தியம் மண்ணா விலகிட்டா அல்லாவின் மீது ஆணையாக நான் உங்களுக்கு நான் சகை உபதேசம் தான் பண்ணுகிறேன் எனக்குட்டா எப்படி சத்தியம்னு சொன்னா அல்லாவின் மீது ஆணையாக இறைவன் மீது ஆணையாக நான் உங்களுக்கு உண்மைதான் சொல்றேன் உபதேசகனாக நான் இருக்கிறேன் எனக்கு என்ன தேவையா திருப்பி திருப்பி வந்து சொல்ற தேவை எனக்கு என்ன இருக்குது சைதான் சத்தியம் அன்றான் அப்படி என்றால் ஒவ்வொரு கட்டத்திலையும் ஆதமலை சாத்ரா ஹவ்வால சோத்ரி இப்படி ஒத்தன் சொல்லுவானா இந்த லெவல்ல தொடர்ந்து இப்படியுமா அப்படி என்ற எண்ணத்தை பலப்படுத்தின பின்னால ஆதமலை ஹவ்வால செஞ்சிட்டாங்க அந்த மரத்தை நெருங்கினாங்க அவ்வளவுதான் அதோட சைதான் எடுத்துட்டுருவான் விளங்கிட்டா சைத்தானுடைய நோக்கம் வழி தவற செய்கிறது மட்டுமில்ல கேவலப்படுத்துகிறோம் சேர்ந்து தான் சைதான் நம்ம நினச்சிட கூடாது வழி தவற வச்சுட்டு விட்ருவான்னு நினச்சிடக்கூடாது அடுத்த கட்டம் நம்மளை கேவலப்படுத்துகிறோம் ஏன்னா சைத்தான் கேவல பட்டத்தை தான் சைத்தான் சொல்றான் எப்படி ஃபபி அதாவது ஃபபிமா அகவைத்தனி அதாவது நீ என்னை வந்து என்ன அதாவது கேவலப்படுத்தியதனால் ஃபபி ஐசத்திக்கல உகுவி அன்னஹும் அஜ்மாய் விளங்கிட்டா உனது கண்ணியத்தின் மீது சத்தியமாகும் ஏன்றால்

இந்த கேவலப்படுத்தல் வேலையை செய்தான் அணுவணுவாக ஒவ்வொரு விஷயத்திலையும் செய்வான் உலகத்தில் எந்த சந்தோஷத்தை அனுபவித்தவனுக்கும் அதை பேசாமல் இருக்கிறது அது எந்த சந்தோஷத்தை அனுபவித்தவனுக்கும் அதை பேச ஒரு பெரிய பிரயாணம்முடைய அமெரிக்காக்கோ யூகேக்கோ ஒருத்தர் போயிட்டு வரார் நல்லா ட்ரிப் பண்ணி பேட்டு வரார் வந்த உடனே அவரை ரூமில் போட்டிட்டு ஊரில் திரியது சரி போனத்தை பற்றி பேசப்பட அப்படின்னு அவனுக்கு எவ்வளோ வேதனை ஆகிக்கும் ஏன்டா உலகத்திலேயே போனத்தை திருப்பி சொல்கிறது தான் பெரிய சந்தோஷம் அதை பற்றி பேசக்கூடாது பெரிய வேதனை இருக்கும் ஏன்னா மனிதனுக்கு சொல்ல சொல்லத்தான் திருப்தி எதையும் இந்த பாவத்திலே செய்தான் அதை யூஸ் பண்ணுவான் ஒரு பாவம் செஞ்சிட்டா யாரையாவது இந்த இந்த மாதிரி பாவம் செஞ்ச பாட்டிகளை உள்ளம் தேடிக்கிட்டே இவன் ஒரு நோயாளி அவரை பிடிச்சிட்டு அவர்ட்ட அவர்கிட்ட என்ன பண்ணி இப்படி நடந்தால் மட்டும்தான் அவனுக்கு மனசுலேயே என்ன செய்யும் ஒரு இன்பம் வேலை ஷெய்தானுடைய கேவலப்படுத்துவதற்காக அப்போ ஆதமலாத்தையும் இஸ்லாத்தை வெளியேற்றது போல் உங்களை சைத்தான் வெளியேற்றக்கூடாதுன்னு அல்லா உத்தாலா சொல்றான் அதுல அல்லாஹாலா சொல்லி காட்டுற அப்படின்னா அவர்களுக்கு வீணான எண்ணத்தை ஷைத்தான் ஏற்படுத்தினான் அவர்கள் ரெண்டு பேருக்கும் அவங்களுக்கு ஏற்படுத்தினேன் என்ன அப்போ உள்ளத்துல ஒரு அசைவையும் ஆட்டத்தையும் செய்தான் ஏற்படுத்தின உடனேயே அதன் பக்கம் நாங்கள் என்ன செய்வோம் நகர ஆரம்பிப்போம் என்பது நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே நம்ம என்றைக்கும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு பெரிய ஆபத்து அதனாலதான் ரசூலுல்லாய் சல்லா அலி வல்லாம் அவர்கள் எங்களுக்கு குல்லாவது பின்னாஸ் மலிகின்னாஸ் இலாஹின்னாஸ் மின்ஷர்இல் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லது யுஎஸ்வி சுஃபி சுதூரின்னாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ் இதையும் அந்த குல்லாவது பிரபில் ஃபலக் இந்த ரெண்டையும் அதில் கேட்கப்படுற எல்லா பாதுகாப்பையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் ரூஹுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மட்டும்தான் அதில் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்க அந்த ரெண்டு சூறாலையும் பாதுகாப்பு தேடப்படக்கூடிய அஞ்சு விஷயம் இருக்குது அந்த ரெண்டு சூறாலையும் பாதுகாப்பு தேடக்கூடிய அஞ்சு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா எல்லாமே அதாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது சக்தி ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகள் தான் அதில் என்ன செஞ்சிக்கு சொல்லப்பட்ட அஞ்சுமே அஞ்சுமே சக்தி ரீதியாக சொல்லப்பட்ட பாதிப்புகள் இதுகளை விட்டு இந்த சூழ்சலால் இந்த சூறாவை காலையில் மாலையில் தொழுகைக்கு போகிற தூங்குகிற நேரத்தில் நோய் ஏற்பட்டால் எல்லா இடத்துலையும் சொன்னாங்களா இல்லையா காலையிலும் சொல்றாங்க அந்த என்ன அஞ்சு நேரம் தொழுகையில சொல்றாங்க அதுபோல என்ன இரவுல துங்கிற நேரத்தில் நோய் ஏற்படுற நேரத்தில் என்று ஒவ்வொரு கட்டத்திலையும் ரசூல்லை இஸ்வல்லிஸ்லாம் அவர்கள் இந்த ஏன் ஓதணும் இந்த அஞ்சு விஷயத்தையும் அப்போ அவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் அந்த வசுவாசு என்ற பகுதியில் என்ன செய்கிறது இருக்கிறதுன்ற அர்த்தம் அப்போ இந்த உள்ளத்துல வந்து வீணான ஒரு சந்தேகத்தை செய்தான் ஏற்படுத்திவிட்டால் எதை வேணுமென்றாலும் செய்யலாம் செய்தார் உலகத்தில் எந்த விதமான வழிகேட்டை வேணுமென்றாலும் செய்தால் என்ன செய்து விடுவான் செய்ய முடியும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே அடிக்கடி நாம் இந்த வஸ்வாஸ் என்ற பகுதியின் ஊடாக நமக்கு இந்த இது ஏற்படாமல் பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும் வசூல் செல்லாசலம் என்ன சொன்னாங்க அதாவது ஒரு விதவையுடைய விஷயத்திலே யார் முயற்சி எடுக்கிறாரோ அனாதைகளுடைய விஷயத்திலே முயற்சி எடுக்கிறாரோ ஜிஹாதில கலந்து கொண்டவருடைய கூலி இரவில சோர்வடையாமல் தொழுகின்றவருடைய கூலி அவருக்கு மாமி முன்வத்தால் ரஹமுல்லா கீழே அதாவது குறிப்பு எழுதுறாரு எவர் இந்த ரெண்டுக்கும் சக்தி அட்டவராக இருக்கிறாரோ அவர் இந்த ரெண்டையும் அவர் இந்த ரெண்டையும் ஃபாலோ அப்படி என்றாரு அப்ப மனசு எதுல உற்சாகம் அடையுதோ அந்த இடத்துல வச்சுக்கலாம்